அது காஜிலா ஃபோகஸ்டாக தான் இருக்குங்கிறத தெல்ல தெளிவாக மென்ஷன் பண்ணிருந்தார் அண்ட் ஃபேன்சியமாக தான் எதிர்பார்க்குறாங்க காங்கிக்கு அந்த பக்கம் ஏகப்பட்ட ஸ்டோரி வந்து சூப்பராக சொல்லிட்டாங்க அவங்க வந்து இப்போதைக்கி ஹாலோ இடத்தில் வந்து பார்த்தா தனக்கான ஒரு ஃபேமிலி தேடிட்டு இருக்காரு பட் இந்த பக்கம் காஜிலா என்ன தான் யோவ் வாக் இருந்தாலும் ஸ்டில் சிங்கில தான் இருக்காப்ல அண்ட் இந்த காஜிலை காங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வில்லன் கிலையுமே நம்ம காஜிலாக ஏறி மிச்சம் போகிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம காஜலாவுக்கு வில்லன்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போட்ரே பண்ணிருக்க அந்த காந்தத்தினால இப்போதைக்கு காஜலாவே எதிர்க்கக்கூடிய ஒரு பயங்கரமான வில்லனை அடுத்த பக்கத்தில் இருக்கிறதுக்கான வைப்புகள் அதிகம் ஸோ காஜில வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபை சேர்த்தில் இருக்குது காங் வந்து இப்போ ஹாலோ இடத்துல இருக்கு ரெண்டு பேருமே

காஜலா வில்லன்கள் ஏபிக்ஸ் ஆல உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஆர் ஏபிக்ஸ் இன்வால்வ் ஆன வில்லன்களா இருக்கலாம் நினைக்கிறேன் என் மைண்ட்ல இருக்க அந்த மூணு வில்லன்களும் எக்ஸாக்ட்டா ஏபிக்ஸ் மாடிஃபை பண்ணப்பட்ட வில்லன்களா இருக்கவும் சான்சஸ் இருக்கு அது எப்படி யாருங்கிறத பார்த்துலாமா ஸ்டார்டிங் வித் நம்பர் ஒன் பொசிஷன்ல எனக்கு தெரிஞ்சு இவ தான் ஹையஸ்ட் சான்சஸ் இருக்கு அதை பார்த்துல வர்றதுக்கு பயோலண்டே பயோலன்ட் ஒரு டிராஜிக்கான வில்லனுங்க ஸோ இவரை வந்து ஆக்சுவலா ஹியூமன்ஸ் தான் உருவாக்கியிருப்பாங்க ஜப்பான் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காஜுலாவோட உடம்புல இருந்து விழுந்த அந்த ரத்தம் பிளஸ் அந்த சதை எல்லாத்தையுமே எடுத்து அவருடைய டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரு அந்த சமயத்தில் நம்ம காஜுலாவோட அட்டாக் காரணமா இவருடைய அந்த லேப் ஒரு கிடம் அந்த லேப்ல இவளுடைய பொண்ணுமே இருந்திருப்பா ரோஸ்ன்னு சொல்லி அந்த பொண்ணு இறக்குற தருணத்துல இருக்க அந்த சமயத்துல இவளை நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட உடம்புல இருக்க ஒரு சின்ன டிஎன்ஏவை எடுத்து இவர் ஆசையாக வளர்த்துட்டு இருந்த அந்த ரோஸ் செடி மேல வந்து போட்டுவாரு என் பொண்ணு என் கூடவே இருக்கா அப்படிங்கிற தாட் இவருக்கு இருக்கும் கட்டத்தில் அந்த ரோஸ் செடியுமே அந்த சமயத்தில் வேற இல்லை என் பொண்ணை தக்க வச்சே ஆகணும்னு சொல்லி அந்த ரோஸ் செடியில இவன் பொண்ணை மிக்ஸ் ஆகிருக்குல்ல அதை எடுத்து இவர் ஆல்ரெடி இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க அந்த காஜுலா உடன்திட்டி என்ன கூட ஒன்னா மோசி பண்ணிடுவாரு அது எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகி அந்த ரோஸ் பிளான்டே கிட்டத்தட்ட நம்ம காஜுலா உயரத்துக்கு வளர்ந்து அது ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராவே மாதிரி இருக்கும் அந்த அதுக்குள்ளோட பொண்ணு ரோஸோட கான்சியஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு ட்ராஜிக்கான வில்லன் அண்ட் இவரது நம்ம காதலாவுமே நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பார்க்க கிட்டத்தட்ட ஒரு குரோக்கடைல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான வில்லன் தான் அண்ட் இந்த கதையை அப்படியே கொஞ்சம் பட்டிட்டு பண்ணி அந்த சயின்ஸ்ட் ஆக்சுவலா ஏபிக்ஸ்ல இருக்கவரு அவர் அவருடைய பொண்ணோட டிஎன்ஏவை எடுத்து இந்த பக்கம் அந்த ஒரு பயனட்டை உருவாக்கி ஹெல்ப் பண்ணாருங்கிற மாதிரி அழகாவே ஏபிக்ஸ் உள்ள சேர்க்கறதுக்கான சான்சஸ் அதிகம் அண்ட் இதை முன்னாடி டீஸ் இந்த மொனார்க் வந்து ரொம்ப ஆர்கானிக்கான டைப் ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் போடப்பட்டிருக்கும் அதில் டாலர் ரோஸ் அப்படிங்கிறத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது ஆர்கானிக் டைட்டன்ஸ் உருவாக்கணுங்கிற அந்த ஒரு பேரால இந்த டாலர் ரோஸ் சொல்லி எழுதப்பட்டிருக்கோம் இது ஸ்பானிஷ் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் ஆஃப் த ரோஸ் வரும் ஸோ ரோஸுங்கிற ஒரு வார்த்தையை இந்த கோதல கிங் ஆஃப் மான்சஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால மொனார்க் அண்ட் ஏபெக்ஸ் சேர்ந்து பாசிபிளி இந்த பக்கம் அந்த பயலண்டை உருவாக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அதுக்கே மெகா மெக்கா கதலாவே உருவாக்கி அப்படி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க மெக்கா கதலாக கம்ப்ளீட்டாக ஒரு ரோபன் மாதிரி இருக்கும்ல அந்த ரோபோட்டோட மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும் ஸோ அதை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி தான் அந்த பக்கம் நம்ம காஜில் அக்காங் ஒன்றா சேர்ந்து மிக்கா காஜில் டிஃபிட் பண்ண வந்து காமிச்சிருப்பாங்க நம்ம கிளவுட் சேவ்ஸை நம்பி இல்லாமல் செல்ஃபாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் டைட்டன் உருவாக்கிட்டா அது மேபி இந்த காஜில் கூட ஈஸியாகவே சண்டை போட்டு ஜெயிச்சிடும் அப்படிங்கிற டாப்பிக்கில் கூட மேபி ஒரு ஆர்கானிக் டைட்டன் உருவாக்குறதுக்கு நம்ம எப்பெக்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்தில் பயலாண்டி தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு தோணுது வந்தால் பயங்கரமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் அப்படி கொண்டு வராங்களா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்ப்போம் ஸோ செகண்ட் ஆப்ஷனில் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சான்ஸில் இருக்கிறது கைகன் இந்த கைகனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க டெக்னிக்கலி மாடிஃபை பண்ணப்பட்ட ஒரு சூப்பர் டைனோசர் இவர் மனிதர்கள் இவரை மாடிஃபை பண்ணல இவர் ஒரு ஏலியன் ஸ்பீஷஸ் நெபுலன்ஸ் சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் அவங்களுக்குள்ள இருக்க அந்த கைகன் சொல்லப்படுற ஒரு வாரியர் தேர்ந்தெடுத்து அவர் இந்த மாதிரி சைபர்நெட்டிக்லி மாடிஃபை பண்ணியிருப்பாங்க ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி ஷார்ப்பான அந்த கத்தி மாதிரியான கைகளும் லேசர் ஐஸும் உடம்புல இருந்து இந்த சர்க்குலர் சாஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சம பவர்ஃபுல்லான வெப்பன் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இவர் பூமிக்கு வந்து ஆப்வியஸாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம காஜலா கூட பயங்கரமாக சண்டை போட்டுருப்பாரு ஆரம்பத்தில் அவர் நம்ம கிங்கிடாரோ தான் தேடி வந்துருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து தான் காஜல அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கிங் கிடோராவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் தான் அப்படி பார்க்கும் இந்த கிங் கிடாராவை அனுப்பினா அதே ஏலியன் கூட்டம் தான் இந்த கைகனுமே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அழகாவே சொல்லலாம் சோ கிங் கிடாரா எந்த உலகத்துல இருந்து வந்துச்சு எந்த பிளானட்ல இருந்து வந்துச்சு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே டீஸ் பண்ணவே இல்ல பட் அழகா கிங் கிடாரா கூட இந்த கைகனுமே ஒன்னா சேர்த்து அந்த கதையை பின்னி பிணையலாம் அது பண்றாங்களா இல்லையான்னு பொறுத்தது பார்த்தா தெரியும் பட் இந்த மாதிரி இது வேற ஒரு பிளானட்ல இருந்து வந்த ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லாம நம்ம மனிதர்களாலேயே மாடிஃபை பண்ணப்பட்ட ஒரு டைட்டனுங்கிற மாதிரி கூட காமிக்கலாம் நம்ம ஏபெக்ஸி போதைக்கு ஏகப்பட்ட டைட்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க மெக்காகாஸில் அவர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்கல் கிராலி பிடிச்சி அது ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஹாலேயத்துக்கு போய் ஒரு பயங்கரமான மோசரை பிடிச்சி அது மேலே டெஸ்டிங் பண்ணி அதை ஒரு சைமனெட்டிக்லி என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட ஒரு மோசரா மாத்துறதுக்கான வேலைகளை கூட ஏபெக்ஸ் பண்ணுற மாதிரி கமைக்கப்படலாம் ஹை பாசிபிலிட்டி இருக்கு ஸோ இந்த பக்கம் அந்த கைகனா ஒரு ஏலியன் மாதிரி கமைக்காம ஏபிக்ஸாலாம் மாடிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஆர்கானிக் மாஸ்டருங்கிற மாதிரி காமிச்சால் கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் எட் குட் ஒர்க்குங்க நீங்களே யோசிச்சு பாருங்க முழு ஆர்கானிக் டைட்டனா இல்லாமலும் அதே சமயத்தில் முழு ரோபோட்டா இல்லாமலும் ரெண்டுமே கலந்த ஒரு சைபார்க்கும் மாஸ்டராக இந்த பக்கம் ஏபிக்ஸ் உருவாக்கலாம் அண்ட் மெக்கா காஜெல்லா நம்ம காஜலாவே சேலஞ்ச் கொடுக்கும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பெர்ஃபெக்ட்டான சேலஞ்சாக இந்த பக்கம் கைகன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கைகன் பயாலாண்டையை விட நம்ம ஒரு அஜெலான ஒரு வில்லன் ஏகப்பட்ட வெப்பன் பிளிஸா அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வில்லன் இப்போதைக்கு காஜலாக சூப்பராக இவால்வ் ஆகிருக்க அந்த கணத்துனால் அந்த எவ்வளோஷன சேனல் பண்ற மாதிரி கண்டிப்பா கைகன் ஆமையும் நான் நினைக்கிறேன் சோ இத ஏபெக்ஸ் கூட கோத்து விட போறாங்களா இல்ல கிங்கின் ஓர மாதிரி வேற ஒரு பிளானட்ல இருந்து வந்துச்சுங்கிற மாதிரி சொல்ல போறாங்களாகதான் நம்ம பணம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் பட் கைகன் அர்த்த பத்தா வந்தால் உண்மையிலே சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது அதை பக்கவா பண்ணா நம்ம காஜலாவே இன்னும் பெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா எவாலோ பண்ணி அந்த கேரக்டர் சூப்பராக டெவலப் பண்ணலாம் பண்றாங்களா இல்லைன்னு பொறுத்தது பார்ப்போம் ஸோ கைகனை தாண்டி மூணாவது ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டென் டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் காஜிலா ஸோ இவரை ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் சான்ஸ்ஸில் நான் காரணம் ஆல்ரெடி மெக்கா காசலாகவும் நம்ம பார்த்துருக்கோம் காசலா மாதிரி ஒரு க்ளோனா மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அது அதே மாதிரி காஜிலாவோட இன்னொரு குளோன இந்த மாஸ்டர்ஸ்ல காமிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு மெகா காஜிலா கண்டிப்பா அந்த காஜுலாவோட ஒரு முக்கியமான வில்லன் சம பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் சோ இவர் எப்படி உருவாக்கி இருப்பாருன்னா நம்ம காஜுவாவோட ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏவை எடுத்து இந்த பிளாக் ஹோலுக்கு அமைச்சிருவாங்க அதாவது ஸ்பேஸ் காமிச்சிருவாங்க அது பிளாக் ஹோலுக்குள்ள போய் ஒயிட் ஹோல் வெள்ளா வரும்போது அது கிறிஸ்டலைஸ் ஆகி கிட்டத்தட்ட ஸ்பேஸ் காசுலாவா மாறி இருக்கும் பட் பிளாக் ஹோல் ஒயிட் ஹோல் சொல்லி ரொம்ப சயின்டிஃபிகா அவங்க போகாங்க இதுக்கு முன்னாடி லெக்சி ஆஃப் மாஸ்டர்ஸ்ல அந்த பயங்கரமான ஹாலோ பாயின்ஸை காமிச்சிருப்பாங்கல்ல ஹாலோ பாயின்ஸை க்ளோஸ் பண்ணும்போது அது இருக்க எல்லாத்தையுமே உள்ள எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு குட்டி பிளாக் ஹோல் மாதிரி தான் அந்த ஹாலோ பைன்ஸை ப்ரெசன்டே பண்ணியிருப்பாங்க மொனோக்லரிசி ஆஃப் மார்சில் ஸோ அதுக்குள்ளே தேவையில்லாத இந்த மாதிரி நம்ம காசலாவோட அந்த குப்பைகளை போடும்போது அந்த காசலோட ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏ அந்த ஹாலோ பாயிண்ட்டுக்குள்ளே மாட்டி வேற ஒரு ஹாலோ பாயிண்ட் மூலியமா அது கிறிஸ்டல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனுக்கு போய் அங்கே இவால்வ் ஆகி மியூட்டேட் ஆகி பயங்கரமான ஸ்பேஸ் காசலாவா உருவெடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ லேட்டஸ்டா காசுலா எக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிறிஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிறிஸ்டல்ஸ் இந்த பக்கம் நம்ம காசுலாவோட அந்த டிஎன்ஏ இந்த மாதிரி இவால்வ் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ காசுலாவோட டிஎன்ஏ கிறிஸ்டல்ஸ் மூலியமா இவால்வ் ஆகி மியூட்டேட் ஆகி ஸ்பேஸ் காசுலாவா மாறி இருக்குங்கிற மாதிரி அழகாவே எழுதலாம் காசுலா விசஸ் காங்கோட அந்த கான்செப்ட் ஆர்ட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கிற காசுலா வந்து காமிச்சிருப்பாங்க அதே ஸ்பேஸ் காசுலாவா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு

வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு டென் தான் நான் சொல்லுவேன் பட் அந்த பக்கம் மெக்கா காஜிலா நம்ம காஜிலாவை தோக்கடிச்சிருக்கேன் அந்த சமயத்தில் ஒரு ரீமேட்ச் மாதிரி கூட அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் பண்ணுவாங்களேன்னு தெரியல பட் ஸ்பேஸ் கட்சியில் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காம பண்ணி தட்டி விடுங்க இவங்க எல்லாருமே தாண்டி மாட்டாரா ப்ரோ அப்படிங்க கேட்குறதுன்னு புரியுது டிஸ்டாயாக்கான அடித்தளத்தையும் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க காதலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் நம்ம கிங் கிட்டரா அண்ட் காதலா ரெண்டு பேருமே கடலுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம மனிதர்கள் ஆக்ஸிஜன் டிஸ்ட்ராயரை போட்டிருப்பாங்களே அந்த ஆக்சிஜன் டிஸ்ட்ராயிலேருந்து வெளிப்பட்ட இந்த எனர்ஜி அங்கே கீழே இருக்க அந்த நண்டுகள் நிறைய கிரிட்டேஷன்ஸை கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி மியூட்டேட் பண்ணி தான் இந்த டிஸ்ட்ராயை உருவாக்கியிருக்கோம் அதாவது டிஸ்ட்ராயா உருவாகிறதுக்கும் மனிதர்கள் தான் காரணங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அந்த காந்தினா

ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு டிஸ்டாய் அடுத்த படத்தில் வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி பட் அதுக்கான அடித்தளத்தை போடலாம்னு நம்புறேன் பட் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த கை கேன் ஸ்பேஸ் காசில்ஸா பயிலாண்டி இவங்க மூணு பேரும் தான் அடுத்த வர போகிற சோலோ காசுல படத்தில் முக்கியமாக இல்லங்களா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி கேம்ப்பாங்களா இல்லையான்னு சொல்லி சத்தியமா இல்ல இது சும்மா ஒரு கெஸ்டில் தான் சொல்கிறேன் அதுக்கான அடித்தள தான் போட்டிருக்கேங்க அதுக்கான எவிடன்ஸையும் கொடுத்துருக்கேன் ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் எந்த வில்லன் அடுத்த சோலோ கார்ஜில் படத்தில் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு அது மறக்காம கிளக்காம போறீங்க இல்லை இதை தாண்டி வேற யாராவது வில்லு வந்தால் நல்லாயிருக்குமா அது அந்த லக்ட்ல தேடி விடுங்க தான் ஒரு தனி ஆசமர் பண்ணி நேர்ந்திருக்கோம் Have fun guys, but